ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட்டில் இருப்போம், அப்பயும் உடல் எடை குறையவே குறையாது. அந்த உடல் எடையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான ரெமெடி பண்ணி எப்படி குறைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு ரெமடி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கண்ணாடி கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக 1.5 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். கண்ணாடி கிளாஸில் அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், அதாவது மீடியம் சைஸ் இலை தான் எடுத்திருக்கிறேன். இதை நான் இதில் பிச்சு போட்டுக்கிறேன். இந்த பிரியாணி இலையை நம்ம சேர்த்து இந்த ரெமடி ரெடி பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரையும், ஊளை சதை எல்லாமே குறைஞ்சி உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்காக 1 இன்ச் அளவுக்கு மெலீஸாக இருக்கக்கூடிய பட்டை எடுத்திருக்கேன். மெலீஸ் பட்டை தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் தடிமனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், சுருள் பட்டை இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒருத்தருக்காக தான் ரெடி பண்ணுறேன், அதனால் இதை எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக அப்படியே கையில் உடச்சி போட்டுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து விட்டோம்னா அதுக்குள்ள தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய். இந்த ஏலக்காய் சேர்க்கறதுனால நல்ல செரிமான பிரச்சனையை சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்காக ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் ஒருத்தருக்கு ரெடி பண்ணுறதுனால ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போடுங்க. பிச்சு போட வேண்டாம், பிச்சு போட்டால் அதோடய ஸ்மெல் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய 3 பொருளுமே சேர்த்துட்டோம். இன்னும் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கலை. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 1.5 கப் தண்ணி 1 கப் தண்ணியாக மாறணும். இப்போ நம்ம வச்ச தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேர்த்து விட்ட பொருளோட சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கடைசியாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூனே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் ரெடி பண்ணுறோம், அதனால 1/2 டீஸ்பூன் போதுமானது. இந்த சீரகத்தையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சீரகம் எதுக்காக சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு செரிமான பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ட உணவுகள்லாம் எளிதில் செரிமானம் ஆகணும். அப்போ தான் நம்ம உடம்புல கொழுப்பு சேராமல் இருக்கும், அதுவும் கெட்ட கொழுப்பு சேராமல் இருக்கும். அதுக்காக சீரகம் நம்ம சேர்க்குறோம். இந்த சீரகம் சேர்க்கறதுனால தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்கும், செரிமான பிரச்சனையும் சரி செஞ்சு நல்லா எளிதில் ஜீரணமாக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாது. அதுக்காக தான் நான் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அந்த 1.5 கப் தண்ணி 1 கப் தண்ணியாக குறையணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷமாக நான் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருக்கேங்க. இப்போ பாருங்கள், தண்ணி குறைஞ்சிருக்கு. நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ பாத்திரத்தில் பாருங்கள், ரொம்ப கீழே போயிடுச்சு. அந்த தண்ணியோட நிறமும் மாறியிருக்கு. நம்ம சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம், அந்த பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் அதில் இருக்கக்கூடிய அது எல்லாமே சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அதனால தான் நிறம் மாறியிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது 1.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணியாக வரும்பொழுது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு விட்டுடுங்க. அதாவது இந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிற சூட்டுக்கு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆற விடணும். அதை வந்து நீங்கள் 5 நிமிஷம் போல மூடி போட்டு விட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு குடிக்கிற சூட்டுக்கு அது சரியான பதத்துக்கு வந்துடும். அதுக்காக தான் நம்ம மூடி போட்டு விடுறோம். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், சூடும் குறைஞ்சிருச்சு, குடிக்கிற பதத்துக்கு இருக்குது. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நாம் இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்காக நான் ஒரு கிண்ணமும் அதில் வடிகட்டியும் போட்டு வச்சுருக்கேன். இதில் நாம் வடிகட்டி விட்டுக்கலாம். இதில் சேர்த்த பொருளெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஒரு தடவை தான் இதை யூஸ் பண்ண முடியும். வடிகட்டினதுக்கு அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு கிளாஸில் ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், 1 கிளாஸ் அளவுக்கு தான் கரெக்டாக வந்திருக்கும். 1 கிளாஸ்க்கும் 2 ஸ்பூன் குறைவாகவே இருக்குது. இதில் நம்ம தேன் கலக்கும் பொழுது அது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்கள் தேன் சேர்க்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் தேன் கலந்துக்கலாம். நல்ல சுத்தமான தேனாக நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேனை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா தேன் சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி நல்லா சூடாக இருக்கும் பொழுதும் தேன் சேர்க்காதீங்க. அதுக்காக தான் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விடுறோம். அந்த மூடி போட்டு விடுறதுனால அது ஆறவும் ஆறிடும். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும்.
பாறினதுக்கப்புறம் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேன் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கலர் கொஞ்சம் கோல்டன் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடுங்க. காலையில் எழுந்த உடனே காஃபி டீ எதுவுமே சாப்பிடாமல் இதை நீங்கள் ஒரு கிளாஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டா போதும். சப்போஸ் உங்களால் காலையில் சாப்பிட முடியல அப்படின்னா இரவு நேரத்துலையும் சாப்பிட்லாம். சப்போஸ் நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிட்றதா இருந்தால், நீங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா இதை சாப்பிடுங்க. இந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒரு தடவை சாப்பிட்டா போகிறோம். நீங்கள் சப்போஸ் காலையில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா காலையில் ஒரே மாதிரி காலையில் நேரத்தில் நீங்கள் அது வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரலாம். அப்படி காலையில் நேரத்தில் உங்களால் செய்ய முடியல, நேரம் இல்லைன்னா இரவு நேரத்தில் உணவு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் இதை சாப்பிடலாம். சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் தூங்கிறதுக்கு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை குறையும். நீங்கள் எப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல் எடையை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடையில் நல்ல குறைவு தெரியும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உடல் எடை குறைக்கும் பொழுது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடாதீங்க. ஆனால் சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. அதுக்காக ரொம்ப டயட்லலாம் நீங்கள் இருக்க வேண்டாம். அதுக்காக எக்ஸசைஸும் ரொம்ப அதிகமாக செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணாலே போகும், கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை குறையும், 100% ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான உடல் எடையை குறைக்கக்கூடிய ரெமடி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்திலேயே 7 கிலோ வரைக்கும் உடல் எடையை குறைக்க முடியும். நம்ம எக்ஸசைஸ் டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணாலே போகும், கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை குறையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆன் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.